Hey guys, welcome back to our channel. In the video, Demon King Love Story last part. Talk about. If you are channel, please subscribe. Please subscribe and click the bell icon. Now, let's go to the video. In the opening scene, story the hero Demon King. அந்த சிகப்புனல் கையில சுத்திக்கிச்சு அதனால கட் பண்ணவும் முடியாது அதனால தான் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அப்படினு சொல்ல ஓகே உங்களுக்கு என்னோட ஐடென்டிட்டி தெரியும்ல அப்ப இந்த எண்டிங் எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லுங்கன்னு கேக்க எண்டிங் ஆல்ரெடி எழுதியாச்சு சோ நீ என்ன பண்ணாலும் அத சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்ல எப்படி இவ்ளோ சாஃப்ட்டா இருக்கிற ஹீரோ ஒரு கொடூரமான டீமன் கிங்கா மாதிரி இந்த வேல்டே அழிச்சான் அதுக்கான ரீசன் என்னன்னு கேக்க அந்த தாத்தாவும் மேபி அது லவ்க்காக கூட இருக்கலாம்ல அவ லவ்க்காக இந்த வேல்ட அழிச்சிருக்கலாம்லன்னு சொல்ல அப்போ இந்த வேல்டை அழிச்சது சென்னுக்காகவா அப்படின்னு கொஞ்சம் ஹர்ட் ஆகுறா அது சென்னுக்காகவோ யாருக்காகவோ அதை நீ டைரக்டா பார்க்கும்போது நீயே தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் இப்போ அந்த புக் ஸ்டோரி படி லேண்டன் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு ஹீரோ ப்ரப்போஸ் பண்ண போவான்ல ஸோ அந்த பிளேஸ்க்கு போறான் அங்கே ஹீரோவை பார்த்துட்டு நிற்க ஹீரோ ஹீரோயினை பார்க்காம கிராஸ் பண்ணி போறான் ஸோ இவன் ஃபைனலி சென்னுக்கு தான் ப்ரப்போஸ் பண்ண போறான்னு திரும்பி பார்த்தா அங்க சென்னுக்கு பதிலாக லிங்க் தான் நிற்கிறான் அதாவது ஹீரோயின் தான் இருக்கா ஹீரோயின் கிட்ட ஹீரோ நான் உன்னை லைக் பண்ணுறேன் இந்த மரந்தான் அதுக்கு சாட்சி நம்ம லைஃப்பில் என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே இருப்போம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறான் இது எல்லாத்தையும் பார்க்குற ஹீரோயினுக்கு இப்போ தான் புரியுது அவன் லவ் பண்ணது சென்னை கிடையாது என்ன தான் அப்படின்னு இப்போ ஃப்யூச்சர்லேருந்து வந்த ஹீரோயின் பாஸ்டில் உள்ள ஹீரோயின் உடம்புக்குள்ள போயிட்டு அப்போ நீ இவ்வளோ நாள் லவ் பண்ணது என்ன தானா அப்படின்னு கேட்க ஆமாம் என்னோட ஒரே லவ் நீ தான் அப்படின்னு சொல்ல ஹீரோயினை அவனை பிடிச்சி கிஸ் பண்ணுறான் இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த தாத்தா சொன்ன எல்லாத்தையும் காமிக்கிறாங்க அதில் அந்த 10,000 டீமன் டோக்கன் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே ஈவில் தான் இருந்தது நீ அதை அப்ரோச் பண்ண பிறகு தான் அது ஸ்பிரிச்சுவல் பவராக மாறுச்சு லேட்டராக நீ டீமனோட பவரை அப்சர்வ் பண்ணி நீ ஹியூமன் ஃபார்முக்கு வந்ததுனால நீ அந்த டோக்கனை விட்டு வெளியே வந்துட்ட ஸோ அதுலேருந்து குட் கான்சியஸும் வெளியே வந்துருச்சு ஸோ அது பழைய ஃபார்ம் ஈவிலாக மாறிடுச்சு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் 100 டீம் ஹெட்டு ஹீரோவை அட்டாக் பண்ண வந்தான் அப்போ அவன் லிட்டில் டீமனாக இருந்ததுனால அவனோட பவரும் லிமிட்டடாக தான் இருந்தது அந்த டைம் ஹண்டர் வந்து அவங்ககிட்ட டோக்கனை கேட்க தரமாட்டேன்னு சொன்னதுனால பெரிய ஃபைட் நடந்தது அதில் அவனோட வாழை பார்த்துட்டு நீ ஃபாக்ஸ் டீமனா அப்போ அவனோட பவர் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு அவன் கூட ஒன் ஆன் ஒன் ஃபைட் பண்ணான் அப்படின்னு சொல்ல அப்போ அவன் வேல்ட் அழிச்சது காரணம் சென் கிடையாது அவன் என்னால் தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கான் அப்படின்னு நினச்சி ஹீரோயின் ஃபீல் பண்ணுறான் அந்த டைம் ஹீரோ ஹண்டர் கூட சண்டைக்கு போக போகும்போது தான் ஹீரோயின் கிட்ட நீ வீட்டில் எனக்காக வெயிட் பண்ணு நான் ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பான் பட் அங்கே சண்டையில் ஹீரோ அதிகமாக அடி வாங்குறான் ஹீரோவோட எனர்ஜியை ஹீரோயினை ஆல்ரெடி அப்சர்வ் பண்ணதுனால அவளுக்கு ஹீரோ ஆபத்தில் இருக்கிறது தெரியுது ஸோ அந்த பிளேஸ்க்கு ஹீரோயினும் போக லாஸ்ட்டில் அந்த சேம் டோக்கனால் ஹண்டருக்கும் ஹீரோயினுக்கும் காயப்படுது ஹீரோயின் சாகிற நிலைமையிலையும் ஹீரோ கிட்ட நம்ம ரெண்டு பேர் காஸ்ட்யூமையும் பாரு ரெட் கலரில் வெட்டிங் காஸ்ட்யூம் மாதிரி இல்லை அப்படின்னு கேட்டுட்டு நீ ஹாப்பியாக வாழணும்னு சொல்லிட்டு அங்கே இறந்து போகிறா அப்போ ஹீரோ ஹீரோயினை கிவ் அப் பண்ண ரெடியாக இல்லை ஹீரோயினை மறுபிறவை எடுக்க வைக்கிறதுக்காக தன்னோட 9 ஃபாக்ஸ் பவரை கிவ் அப் பண்ணுறான் அதனால தான் நீ மறுபிறவை எடுத்த மேபி உன்னோட மெமரி லாஸுக்கு காரணம் ஹீரோவாக இருக்கலாம் மேபி அந்த மெமரிஸ் உனக்கு வேண்டான ஹீரோ நினச்சிருக்கலாம் அப்படின்னு அந்த தாத்தா சொல்லிட்டு இப்போ தான் உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுல ஸோ நீ உன்னோட பிளேஸ்க்கு ரிட்டர்ன் போகணும்னு சொல்ல ஹீரோயினே இப்போ பாஸ்ட்லேருந்து அவனோட ப்ரெசென்ட்டுக்கு போகிறான் இது எல்லாமே நடந்ததுக்கு ரீசன் நான் தான் நான் மட்டும் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போகாமல் இருந்தால் நான் அந்த டோக்கனில் போய் ஹீரோட எனர்ஜி அப்சர்வ் பண்ணி நான் முன்னாடி போயிருக்க மாட்டேன் அவனும் என்ன லவ் பண்ணியிருக்க மாட்டான் லாஸ்ட்டில் அவன் என்ன மறுப்பிரைவு எடுக்க வைக்கிறதுக்காக டைம் ஆஃப் லவ்வாக மாற்றிக்கிட்டு இருந்திருக்க மாட்டான் ஏன்னா ஒவ்வொரு லைஃப் டைம்லேயும் ஹீரோயின் மறுப்பிரைவு எடுப்பான்னு கிடையாது ஸோ அவன் ஒவ்வொரு டைமும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பான் அந்த மாதிரி 3000 வருஷம் கழித்து இந்த லைஃப் டைமில் தான் ஹீரோயினை அவன் மீட் பண்ணியிருந்திருப்பான் ஸோ அதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எந்த மெமரிஸ் இல்லாமல் நான் பெயின் இல்லாமல் இருந்துட்டேன் பட் அவன் ரொம்பவே பாவம் இவ்வளோ வருஷமும் இந்த பெயினோடய இருந்திருக்கான் அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு ஹீரோவை பார்க்க கிளம்புறான் அங்கே தான் ஹீரோ யாரையுமே உள்ள அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருந்திருப்பாங்க அது ஹீரோயினுக்காக தான் பட் ஹீரோயின் உள்ள வந்துட்டு நீ செட் பண்ணியிருப்ப அந்த பேரியரால் என்ன ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோ கிட்ட பேச போறா ஹீரோயின் டீமன் கிங்கை எப்படியாவது ஓல்டு வெர்ஷன்ல இருந்து சாஃப்டான ஹீரோவை மாற்றணும்னு ஆசைப்பட்றான் அதனால அவங்க கிட்ட போயிட்டு நான் உங்கள்கிட்ட டெய்லி ஐ லைக் யூ சொல்லுவேன்னு சொல்லியிருக்கேன்ல அதான் சொல்ல வந்தேன் ஐ லைக் யூ அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க அவனும் மெல்ட் ஆகுற மாதிரி இல்லை நீ என்னொரு டைம் என்ன அப்செட் பண்ணாலும் நான் உனக்கு கொண்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறான் ஸோ ஹீரோயினும் இவனை எப்படி வழி கொண்டு வர்றது ஸோ நம்மளோட லைஃபே கேம்பிள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மலை உச்சிலேருந்து கீழே குதிக்கிறான் எப்படியும் ஹீரோ வந்து காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கையில் அதே மாதிரி ஹீரோக்கும் அலர்ட் வர அவள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி
ஹீரோ அந்த பிளேஸ்க்கு வந்து ஹீரோயினை காப்பாற்றுறான். எனக்கு தெரியும் நீ வருவேன்னு, எப்போவுமே நீ என்னோட லிட்டில் ஃபாக்ஸ் டீமன் தான் அப்படின்னு அவனை ஹக் பண்ணிக்கிறான். அப்புறம் அவங்க ரெண்டு பேர் லைஃப்பும் கொஞ்சம் ஹாப்பியாக போய்கிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் நல்லா ரொமான்ஸ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. எந்த ஒரு வெஞ்சன்ஸும் இல்லாமல் அவங்க லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக லீட் பண்ணுறாங்க. ஹீரோயின் நீ ஏன் ப்ரொஃபஷனலாகவே இல்லைன்னு கேட்க, ஏன் நீ என்ன ப்ரொஃபஷனல்னு சொல்கிறன்னு கேட்கும்போது, புக்கிலலாம் டீமன்ஸ் ரொம்ப கொடூரமானவங்களாக இருப்பாங்க, நீ ஏன் அப்படி இல்லை அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு காரணம் நீ தான், நீ தான் என்னோடய வேல்டு, நீ எங்கே இருக்கியோ அந்த பிளேஸை நான் பாதுகாக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணுறான். லேட்டர் ஹீரோ ரொம்பவே டயர்டாக தூங்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் தாத்தா சொன்ன இன்னொரு மேட்டரையும் திங்க் பண்ணி பார்க்குறான். அது என்னென்னா, ஹீரோ தன்னோட வாழை லைஃப் டைம்க்காக யூஸ் பண்ணியிருப்பான்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அப்போ அவன் 9 வாழையும் 9 லைஃப் டைமுக்கு யூஸ் பண்ணிட்டான். அதாவது இதான் அவனோட 9வது லைஃப். இந்த லைஃப் டைமும் பாஸ்டில் நடந்ததே ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அவனை காப்பாற்ற முடியாது, அவன் 3 வேல்டுலேயும் இல்லாமல் அழிஞ்சு போயிடுவான் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அதுக்கு எதுவும் வழி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இது எல்லாமே உன்கிட்ட இருந்தால் ஸ்டார்ட் ஆச்சுன்னு உனக்கு தெரியும், அதே மாதிரி இது உன்கிட்ட தான் எண்ட் ஆகவும் முடியும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஹீரோக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க ரெடி ஆகிறான். ஸோ ஹீரோயின் ஹண்டர் ஹெட்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறான், ஒரு பிளேஸில் தன்னை மீட் பண்ண வர சொல்லி. ஹண்டரும் அந்த ஈவில் பவர்கிட்ட, அவன் நமக்கு கோஆப்ரேட் பண்ணனா அவளோட உடலை மட்டும் விட்டு வை, மேபி அவள் ஃப்யூச்சரில் கல்டிவேட் பண்ணி நார்மல் ஹியூமனாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல, நீ என்ன ஃபூலா, இந்த மாதிரிலாம் உனக்கு கன்சர்ன் இருந்தால் நீ எதையுமே அச்சீவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த ஈவில் பவர் அவனை திட்டிகிட்டு இருக்கு. ஹீரோயின் சொன்ன மாதிரி அந்த பிளேஸ்க்கு போகிறான். அங்கே ஹண்டர் டீம் ஹெட்டும் வந்திருக்கான். ஸோ ஹீரோயின் அவங்ககிட்ட, எனக்கும் அந்த டோக்கனுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எனக்கு தெரியும், ஸோ நான் அதுக்கிட்ட மெர்ஜியாக வில்லிங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அவனும் ஹாப்பியாக ப்ரொசீஜர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். அப்போ அந்த ஈவில் பவர் அவனை டேக் ஓவர் பண்ணிடும். அந்த ஈவில் பவருக்கு ஹீரோயினோட பவரை அப்சர்வ் பண்ணிவிட்டு அவளை அழிச்சிடணும் அப்படிங்கிற தாட்டில் இருக்கும். அப்போ ஹீரோயின் பாடியிலேருந்து பவரை அப்சர்வ் பண்ண போக, கரெக்டாக ஹீரோயின் அந்த டைம் என்ன பண்ணுவா அப்படின்னா, சொன்னதுக்கு ரிவர்ஸாக பண்ணுவான். ஹீரோயின் அந்த ஹண்டர் பாடியிலேருந்து பவரை அப்சர்வ் பண்ணுவான். நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, இப்படி பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம ரெண்டு பேருமே செத்துருவோம் அப்படின்னு சொல்ல கேட்காம, ஹீரோயின் என்கிட்ட இருந்தால் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு, ஸோ நான் தான் இதை எண்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஃபுல்லாக பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கா. ஹீரோயின் இப்போ ஆபத்தில் இருக்கிறதுனால அது ஹீரோக்கும் தெரிய வருது. ஹீரோ அந்த பிளேஸ்க்கு ஃபாஸ்ட்டாக வரான், பட் அது கொஞ்சம் லேட் ஆயிடுது. ஹீரோயின் சாகப்புற நிலமையில இருக்கும்போது தான் ஹீரோ அந்த பிளேஸ்க்கு வரான். நீ ஏன் இப்படிலாம் பண்ணுன்னு கேட்க, என்னோட லைஃப் ஒன்றும் லாஸ் ஆகலை, நான் இப்போ கூட உன் கையை பிடிச்சிட்டு தானே இருக்கேன், ஸோ நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தூக்கமாக வருது என்ன பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் நீ கண்ண முடியாத கண்ண முடியாதான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோயின் அந்த பிளேஸ்லேயே சாகிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே பாஸ்டில் நடந்த ஹீரோ ஹீரோயினோட மெமரிஸ் எல்லாம் போட்டு காமிச்சு, ஹீரோவும் அந்த பிளேஸில் பிளட் வாமிட் எடுத்து சாகிற மாதிரி காமிக்கிறதோட இந்த ட்ராமா எண்ட் ஆகுது. இது சேட் எண்டிங்கில் தான் முடிச்சிருக்காங்க. எனக்கும் இந்த ட்ராமாவோட எண்டிங் பார்ட் டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்தது. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கா, இந்த எண்டிங் பார்ட் எப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் எதுவும் உங்களுக்கு செகண்ட் ஒப்பீனியன் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் ட்ராமா, நான் ஆல்ரெடி கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்த ட்ராமா தான் போடலான்ட்டு இருக்கேன். அதை நிறைய பேர் கெஸ் பண்ணியிருந்தீங்க, இந்த பாகிஸ்தானி ட்ராமான்னு. ட்ராமாவோட ஒன்லைன்னு சொல்கிறேன், அது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்லோட் பண்ண பிறகு யாரும் பார்க்கலன்னா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லிடுங்க. ஸ்டோரியோட ஒன்லைன் என்னென்னா, ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு, அந்த பொண்ணை ஃபஸ்ட் டைம் பார்த்ததும் ஒரு பணக்கார பையன் லவ் பண்ணுறான். ஸோ அவளை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போக ரெடியாக இருக்கான். அதே டைம் அவனோட அப்பாவுக்கு அந்த பொண்ணை பிடிக்கல. ஸோ அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக ஹீரோயினை கொள்றதுக்கு கூட ஹீரோவோட அப்பா ரெடியாக இருக்காங்க. ஃபைனலி ஹீரோ ஹீரோயினை ஒரு வழியாக மேரேஜ் பண்ணிக்கிறான். பட் ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே இருக்கிறது வெறுப்பு மட்டும்தான். அது எப்படி லாஸ்ட்டாக லவ் ஆகுது அப்படிங்கிறது தான் அந்த ட்ராமா. ஸோ எப்போவுமே சைனீஸ் ஜாப்பனீஸ்லாம் பார்த்துட்டு இது கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், ரொம்ப டாக்ஸிக்காகவும் இருக்காது. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இதை அப்லோட் பண்ணுறேன். பர்சனலி இது என்னோடய ஒன் ஆஃப் தி ஃபேவரட் இன் பாகிஸ்தானி ட்ராமா. ஸோ நான் சேனலை அப்லோட் பண்ணலனாலும் நீங்கள் தனியாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கும். ஹீரோவும் அவனோட ரோலுக்கு செம க்யூட்டாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கீழே மறக்காமல் அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். சி யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.